ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி வீடியோவில் ஃபால்ஸ் சீலிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். ஃபால்ஸ் சீலிங் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஃப்ட் கான்செப்டும் பூலியன் கான்செப்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் ரெக்டாங்குலர் ஸ்ப்ளைன் எடுத்து டாப் வியூவில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாஃப்ட் கான்செப்ட் பார்த்துடலாம். ஏற்கனவே நான் லாஃப்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சப்போஸ் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஃப்ட் கான்செப்ட்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பு ஒரு பாத் இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் லாஃப்ட் ஒர்க் ஆகும். நான் வந்து ஷேப்புக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். பாத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெக்டாங்குலர் வந்து ட்ரா பண்ணி வச்சிட்டேன். அந்த பாத்து வழியாக தான் நம்ம ட்ரா பண்ணுற ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும். இப்போ நம்ம ஷேப் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கிற ஆர்னமெண்ட் டிசைன் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைன் தான் நான் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் க்ரியேட்டிவாக பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்து ஒரு ஷேப் இருக்குது. இப்போ இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கார்னர் எல்லாமே வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வேணுங்கிற வெர்டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லட் கொடுத்துட்றேன். ஃபில்லட் கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னா கார்னரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகும். இந்த மாதிரி வேணுங்கிற இடத்துல எல்லாம் கொடுத்துருங்க. இப்போ லாஃப்ட் கொடுத்துடலாம். அதுக்கு நான் வந்து பாத்தை செலக்ட் பண்ணிடுறேன். இப்போது ஜாமெண்ட்ரியில் காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் போயிருங்க. அதில் லாஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பாத்து சூஸ் பண்ணனால கெட் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் மேலே போய் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம க்ரியேட் பண்ண ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த பாத்து ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. இப்படி தான் லாஃப்ட் யூஸ் பண்ணி சீலிங்கோட கார்னர் எட்ஜஸ் இந்த மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இப்போது லாஃப்ட் மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பேராமீட்டர்ஸ் போயிடுறேன். ஸ்கின் பேராமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் ஆப்ஷனில் பாருங்கள் பாத் ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குது. இதோட வேல்யூ வந்து நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணும்போது கார்னர் செக்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகும், அதாவது உடையிற மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும்போது. அதனால் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெவலாகவே வச்சுக்கோங்க. அதாவது நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ரெண்டு செக்மெண்ட்டுமே வந்து கார்னருக்கும் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சீலிங் மாடல் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு இந்த கார்னர் எட்ஜ் வந்து உடையும். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் பாத் ஸ்டெப் வந்து செக்மெண்ட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது சர்ஃபேஸ் பேராமீட்டரில் ஸ்மூத்திங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கேர்வில் வரதெல்லாம் டீட்டெயில் இல்லாமல் இருக்கும், இந்த இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக டீட்டெயிலாக வரும். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் சீலிங்கோட சென்டர் ஏரியா வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிஸில் நான் பாக்ஸ் எடுத்து சென்டரில் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ டாப்பியில் போய் வேணுங்கிற ஹைட்டுக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் ஒரு பாக்ஸ் ட்ராயிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த சிலிண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அந்த பாக்ஸோட நாலு கார்னர்லேயுமே வந்து எல்இடி லைட் செட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாலு கார்னரில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக கீழே இறக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு சிலிண்டருக்கு வந்து நான் ப்ரோ பூலியன் வந்து செட் பண்ண போகிறேன். அதுக்கு பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் போய் ப்ரோபூலியன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பிக்கிங் கொடுத்து நாலு சிலிண்டருமே பிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்இடிக்கான ஹோல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோபூலியனில் தான் இருக்கும், அதனால் கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் ரெண்டு எண்ணம் முடிச்சாச்சு. இப்போ தேர்டு ஸ்டேஜ் போயிடலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா சென்டரில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா என்ன ட்ராயிங் வேணாலும் போட்டுக்கலாம், ஃப்ளோரல் ஆர்னமெண்ட்டு. நான் வந்து டெக்ஸ்ட் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபை லிஸ்ட்டில் போய் எக்ஸ்ட்ரூடு கொடுத்துட்றேன். இப்போ அமௌண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துட்றேன். எடுத்துட்டு கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் சீலிங்கோட சென்டர் இதில் இருந்த பாக்ஸில் வச்சு பூலியன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக கட்டிங் கிடச்சிருச்சு அந்த ஷேப்லேயே. எப்பயுமே பூலியன் ப்ரோபூலியன் பண்ணிட்டாலே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி கொடுத்துருங்க. இப்போது காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து கீழே இறக்கிறேன். இந்த கட்டிங் நான் எதுக்கு போட்டேன்னா சப்போஸ் நம்ம இந்த சீலிங்க்கு மேலே லைட் ஏதாச்சும் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப் வழியாக வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் லைட்டு. அதுக்காகத்தான் நான் இந்த கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ எம்மு பக்கத்தில் இருக்க லைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் பெவல் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த கேப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்குது, அதனால் நான் பெவல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கொஞ்சம் எனக்கு ஹோல்ஸ் தெரியும். அது அப்போ நான் லைட்டு செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேப் வழியாக லைட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு இப்போ அந்த நாலு ஹோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் சிலிண்டர் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்தராக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு மாடல் செய்யும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வீடியோவை பார்க்குறதோட விடாமல் ஃபர்தராக திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இருக்க இருக்க உங்களுக்கு வந்து நிறையா மாடல் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் மாடலாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் எடுக்க நிறையா மாடல்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்ய முடியும். அதுக்கப்புறம் இதை இன்ஸ்டன்ட் கொடுத்து டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு 50% ஒர்க் முடிஞ்சு. இதை நான் ஃபைல் சேவ் பண்ணி வச்சிடறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நான் ஏற்கனவே ஒரு மாடல் செஞ்சு வச்சுருக்கேன் இன்டீரியரு, அதில் இம்போர்ட் பண்ணி லைட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்டீரியர் மாடல் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன், லைட்டிங் டெக்ஸ்சர் எல்லாமே கொடுத்து. நம்ம கிரியேட் பண்ண ஃபால் சீலிங்கை பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் பண்ணி ஃபைனல் ரெண்டர் அவுட்புட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னரெல்லாம் பாருங்கள், சீலிங்கும் வாலும் மட்டும்தான் இருக்குது, அதில் எந்த டிசைனுமே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா இந்த கார்னரில் வந்து லாஃப்ட் மாடல் வச்சு ஆர்னமெண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துர்லாம். அதுக்கு லைன் எடுத்து நான் அந்த டாப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் எஜ்ஜு டு எஜ்ஜு வச்சு. இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், இதை டாப்பில் மூவ் பண்ணி வச்சிடறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வெட்டாக்ஸ் டிசைன் வந்து பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐசோலேட்டட் மோடு போயிடுறேன், ஆல்ட் ப்ளஸ் கியூ கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணது இல்லாமல் மற்றதெல்லாம் ஹைட் ஆயிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஐசோலேட்டட் மோட்லேருந்து வெளியே வரணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி எண்ட் ஐசோலேட்டட் கொடுத்துருங்க. இப்போ வந்து கார்னர் வெர்டெக்ஸ் வந்து டிராயிங் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் தான்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் டிராயிங் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஓரலாக டிராயிங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரியே தான் அந்த லைனுக்கு வந்து லாஃப்ட் செலக்ட் பண்ணி ஷேப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா வாலுக்கும் சீலிங்க்கு இடையில பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை. இப்போ அந்த பாத்தை செலக்ட் பண்ணி வெட்டெக்ஸை மூவ் பண்ணி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கார்னரெல்லாம் எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. சப்போஸ் அந்த ஷேப்போட டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணனாலே இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணினாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் வந்து நான் இங்கே வெட்டெக்ஸில் ரிஃபைன் கொடுத்து மாடிஃபை பண்ணிடுறேன். இங்கே மாடிஃபை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த பாத்தில் இருக்கிற எல்லா ஷேப்புமே வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ரஃபாக ஒன்று ஒர்க் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஷேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக ரியல் லுக்கும் வந்துருச்சு, நல்லா ஃபிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம சீலிங்னு ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா டெஸ்க்டாப்பில், அதை வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரே ஃபைல்லையே ஒர்க் பண்ணலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இன்னொரு ஃபைலில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சிஸ்டம் ஹேங் ஆகாமல் இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நான் ஒர்க் பண்ணி முடிச்சுருவேன், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி வைக்கிறது மட்டும்தான். அதனால தான் நான் ரெண்டு ஃபைலாக ஒர்க் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபைலாக ஒர்க் பண்ணதுனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை என்னை மாதிரியே நீங்கள் ரெண்டு ஃபைலில் ஒர்க் பண்ணிங்கனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணிடலாம். நான் ஏற்கனவே மெட்டீரியலெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மெட்டீரியலே நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து வியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாலே போதும், ஒரு இன்டீரியர் மாடல் எக்ஸ்டீரியர் மாடலெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ இந்த எல்இடி பல்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரே லைட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாலில் வந்து நான் டெக்ஸ்சர் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி எனக்கு வாலில் இருக்கிற டெக்ஸ்சர் தான் எனக்கு வந்து இதில் ஒரு பிரிக்ஸ் மாதிரி, அதனால் இதை வந்து கிளியர் பண்ணிடுறேன்.
நெக்ஸ்ட்டு எல்இடி பல்போட அந்த பீடிங் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் எஃபெக்ட் கொடுத்துறேன் இந்த நாளுக்குமே. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு சென்ட்ரலில் இருக்கிற அந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நான் உட்டன் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நீங்கள் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணாலே பார்த்தீங்கன்னா மாடிஃபைலிஸ்ட்டில் போய் யூவிடபிள்யூ மேப் வந்து செட் பண்ணிடுங்க. அப்போ தான் டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இங்கே செட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் எல்இடி லைட் வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து வீரே லைட்டில் நான் வீரே பிளைன் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் லைட் எப்படி செட் பண்ணுறேன்னு. லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் உள்ளே வச்சிடாதீங்க, ஷேப் விட்டு கொஞ்சம் வெளியவே வைங்க. அப்போ தான் வந்து நல்லா பிரைட்னஸ் இருக்கும். இல்லாட்டி லைட்டு உள்ளே போயிருச்சுன்னா லைட் வெளிச்சம் வந்து தெரியாது. இப்போ இந்த லைட்டை டூப்ளிகேட் எடுத்துறேன் இன்ஸ்டன்ட் கொடுத்து. அப்போ தான் நான் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இந்த லைட்டும் சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்தது இந்த லைட்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரே ஃபிசிக்கல் கேமரா செட் பண்ணி ஒரு அவுட் புட் எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு லைட் எல்லாமே வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி நான் எல்இடி லைட்டோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நாலு வீரே லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்இடி லைட்டுக்கு வந்து நான் பில்லோவில் இருக்கிற ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டர் கொடுக்குறேன், அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருக்குது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பில்லோவில் இருக்க எல்லோ கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்இடி லைட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் லுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டர் கொடுக்குறேன், அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ டாப்பிக்கு போய் சென்டரில் இருக்கிற அந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா நான் டாப் பார்த்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா சீலிங்கில் பவுன்ஸ் ஆகி கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்பயுமே லைட்டும் ஆப்ஜெக்ட்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரெண்டு வியூமே ரெண்டரை எடுத்து காட்டுறேன், அவுட் புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்டீரியர் ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.